வேலூர் மாவட்டம் மேல் வழித்துணையாங்குப்பம் கிராமத்தில் 18 நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டு காணும் பொங்கலை முன்னிட்டு சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்து 7 ஊர்களுக்கும் சுவாமி ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும். இன்று காணும் பொங்கலை முன்னிட்டு 7 ஊர்களுக்கு சாமி வீதி உலா சென்றது. பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இந்த கோயில் வந்து 18 நூற்றாண்டில் அமைக்கப்பட்டது. பழங்கால சோழ மன்னர்களால் அமைக்கப்பட்ட திருத்தலமாகும். இந்த திருத்தலம் வந்து இடையில வந்து சிதைஞ்சு போயிச்சு. சிதைஞ்சு போயிட்டு 1992 ஆண்டு முதல் முதலில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. மறு கும்பாபிஷேகம் 2011 ஆண்டு நடைபெற்றது. அப்ப நடைபெற்ற போது சுவர் முழுதும் ஒயிட்டு வண்ணம் அடிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆண்டுதோறும் வண்ணம் அடிக்கப்பட்டது. அப்போது கும்பாபிஷேகத்துக்காக சாண்ட் பிளாஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அதுல செய்யும் போது கல்வெட்டு பொறிக்கப்பட்டது. அந்த கல்வெட்டு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஆராய்ச்சி செய்யும் போது இது 18 நூற்றாண்டு கோயில். இந்த கோயில் வந்து மேல் வழித்துணியாங்குப்பம் என பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தலம் விரிஞ்சிபுரம் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் இந்த கோயிலுக்கு தொடர்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டு மூலமாக தெரியப்பட்டது. மீண்டும் வந்து பழைய கால சோழ மன்னர்கள் இது வழிபாடுக்காக நிறுவி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. பழம்பெரும் கோயில வந்து முன்னோர்கள் செஞ்ச வழிபாடு தொடர்ந்து இளைஞருங்க நாங்களும் ஊர் பெரியவங்களும் இந்த விழாவை சீரு சிறப்பாக வரலாற்று மிக்க ஒரு விழாவாக இந்த காணும் பொங்கல் நாங்கள் எங்கள் கிராமத்திலும் சுற்று இருக்கிற கிராமத்திலும் இது நடைபெறுகிறது. இந்த விழா வந்து எம்மிக்குப்பம் கீழ்முருங்கை அடுப்புதுப்பட்டு பச்சைக்குப்பம் ரெட்டிமாங்குப்பம் ராஜகல்லு அழிஞ்சிக்குப்பம் கொத்துக்குப்பம் ஆகிய கிராமத்து பொதுவான வழிபாடாக இது நடைபெற்றிருக்கிறது. இந்த சாமி வரும்போது எல்லா கிராமத்திலும் மகிழ்ச்சி பொங்க ஒரு காணும் பொங்கலாக நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.